446 மேட்டர் மட்டும் பதவி உயர்வு வழங்கிட்டு மீதி இருக்க 1000 சில்லற பேர் என்ன பண்ணுவாங்க? கிட்டத்தட்ட 5 வருஷமா கவர்மெண்ட் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கறோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா போதிய வருமானமின்மை. எங்களுக்கு வரது மொத்தம் 10600 ரூபாய் பேசிக்கை வச்சு நாங்கள் எப்படி குடும்பம் நடத்த முடியும்? 3ஆம் நிலை நூலருக்கு வழங்கப்படும் ஊதியமே எங்களுக்கும் வழங்க வேண்டும். காலமுறை ஊதியமே வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கும் அனைத்து உட்புற நூலர்களுக்கும் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். அதாவது திமுக அரசின் 2021 தேர்தல் அறிக்கையின்படி வரிசை எண் 178 தெரிவித்தபடி அனைத்து உட்புற நூலர்களுக்கும் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்று நாங்கள் தமிழக அரசை மிகவும் பணிவுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். மேலும் அனைத்து உட்புற நூலகங்களும் கிளை நூலகமாக செயல்பட தேவையான அனைத்து கல்வி தகுதிகளும் பெற்றிருப்பதாலும் எல்லா உட்புற நூலகங்களையும் கிளை நூலகமாக தரம் உயர்த்த வேண்டுகிறோம். ஓகேங்களா, போதுங்களா? சம ஊதியம், அதாவது உட்புற நூலகர்கள் உட்புற நூலகர் பணியும் கிளை நூலகரோட பணியும் சமமான நிலையில் சமமான பணித்தன்மை பெற்றிருப்பதால் 3ஆம் நிலை நூலகருக்கு வழங்கப்படும் ஊதியமே எங்களுக்கும் வழங்க வேண்டும். காலமுறை ஊதியமே வழங்க வேண்டும் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற நோக்கில் எங்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் என்பதும் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த கட்ட நடவடிக்கை கவனஈர்ப்பு அடுத்தது என்னன்னு கேட்குறேன் சார். எங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா பல ஆண்டுகளாக போராடி வருகிறோம். காலமுறை ஊதியம் வேண்டி கிட்டத்தட்ட 5 வருஷமாக கவர்மெண்ட் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். எங்களுடைய பொருளாதார நிலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப பின்தங்கிய நிலையில் தான் இருக்குது. அதாவது ஊதிய உயர்வு சார்ந்த பொருளாதார நிலை பார்த்தீங்கன்னா எங்களுடைய வாரிசுகளை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்க முடியறதில்ல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா போதிய வருமானமின்மை. எங்களுக்கு வர்றது மொத்தம் 10600 ரூபா பேசிக்கை வச்சு நாங்கள் எப்படி குடும்பம் நடத்த முடியும்? உண்மையிலேயே அந்தளவுக்கு நாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இது கவர்மெண்ட்டை பல தடவை நாங்கள் கொடுத்து கேள்வி இது பண்ணிட்டோம், கேட்டிருக்கோம். ஆனாலும் எங்களுடைய வேண்டுகோள்கள் செவிசாய்க்கப்படவில்லை என்பது எங்களுடைய அனைவர் உட்புற நூலகர்களின் வருத்தமாக உள்ளது. எனவே அனைத்து உட்புற நூலகர்களும் உட்புற நூலகர்களின் முதன்மை கோரிக்கையாக திமுக தேர்தல் அறிக்கை 2021 தெரிவித்த தேர்தல் அறிக்கை வரிசை எண் 178 தெரிவித்துள்ளபடி எங்களுக்கு அனைவருக்கும் காலமுறை ஊதியம் வழங்கணும் அப்படின்னு தான் கேட்டுக்கொள்கிறோம். இதில் மொத்தம் 1500 பேர் பணியாற்றி கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையில் ஒரு சில என்னான்னு கேட்டிங்கன்னா 446 உறுப்பினர்களுக்கும் பதவி உயர்வு வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார்கள். என்னன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாருக்கும் செஞ்சுருந்தா சந்தோஷம்தான். இது என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் அவங்கள போல தான் பணியாற்றி கொண்டு இருக்கிறோம். 446 மட்டும் பதவி உயர்வு வழங்கிட்டு மீதி இருக்க 1000 பேர் என்ன பண்ணுவாங்க? 5 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் அரசு கவனிக்கணும், எங்களெல்லாம் அனைவருக்கும் காலமுறை ஊதியம் வழங்கணும் அப்படின்னு தான் எங்களுடைய வேண்டுகோளாக நாங்கள் முன்வைக்கிறோங்க. நாங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறையில் நாங்கள் அதாவது வேலைவாய்ப்பு அலுவலக கல்வி தகுதி பதிவுமுப்பு மற்றும் நேர்காணல் அடிப்படையில் எங்களுக்கு உட்புற நூலகராக பணியில் சேர்ந்தோம். அந்த பணியில் சேர்ந்து பல ஆண்டுகள் ஆகியும் பணிவரன் முறை தகுதிக்கான் பருவ நிறைவு சான்று எதுவுமே வழங்கப்படவில்லை. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இது குறித்து நீதிமன்றத்தினுடைய மூலமாக பணிவரன் முறை சான்று வழங்கக்கோரி வழக்கு தொடர்ந்து ஒரு சில மாவட்டங்களில் மட்டுமே பணிவரன்முறை சான்று தகுதிக்கான் பருவ நிறைவு சான்று வழங்கப்பட்டுள்ளது. இது நாங்கள் எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னு கேட்டிங்கன்னா அனைத்து உட்புற நூலகருக்கும் காலமுறை ஊதியம் வழங்கணும். அதே டைமு பணிவரன் முறையும் தகுதிக்கான் பருவ நிறைவு சான்றும் வழங்கணும். அதே மாதிரி தேர்வு நிலை ஊதியம் உயர்வு, அதாவது 10 வருஷத்துக்கு மேலே பணியாற்றினா எங்களுக்கு தேர்வு நிலை ஊதிய உயர்வு வழங்கணும். அது இன்னும் வழங்காமல் இருக்காங்க. எங்களுக்கு அதை மெயினாக செய்யணும். 10 வருஷம் ஒர்க் பண்ணிட்டோம், எங்களுக்கு தேர்வு நிலை ஊதியம் 2 ஊக்க உயர்வு தரணும். அது தந்தால் ஒரு 1000 ரூபாயாச்சும் வரும். அந்த 1000 ரூபா கூட இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க. அதே மாதிரி காலமுறை ஊதியம் கேட்டு கிட்டத்தட்ட 5 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கோம். இதே நிலைமை நீடிவிட்டால் நாங்கள் ஊர்புற நூலக நிலையை அரசு கவனிக்கணும். கவனித்து கண்டுக்காமல் இருக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. முதலமைச்சருடைய கவனத்திற்கு மிகவும் பணிவான வேண்டுகோளாக நாங்கள் சமர்ப்பித்தது என்னவென்றால் அனைத்து ஊர்புற நூலர்களுக்கும் காலமுறை ஊதியம் விரைவில் வழங்க வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம்.